அம்பாசமுத்திரம் காசி விஸ்வநாதர் கோவில் திருப்பணி குறித்து அனைத்து சமுதாய நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோவில் ராஜகோபுர திருப்பணி பற்றிய அனைத்து சமுதாய ஆலோசனைக் கூட்டம் அம்பை நகர வியாபாரிகள் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. இக்கோவிலின் ராஜகோபுரம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இத்திருப்பணிக்காக நிர்வாக கமிட்டியினர் இதுவரை நிதி திரட்டி 5 நிலை ராஜகோபுரம் வரை கட்டி முடித்தனர். மேலும் இதனை முழுவதும் நிறைவு செய்திட பொதுவான நிதி திரட்டிட அனைத்து சமுதாய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர். மேலும் அனைத்து சமுதாய நிர்வாகிகளும் தங்களின் சமுதாயம் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். ஆலய திருப்பணியில் தங்களது அனைவரின் பங்கு இருந்திட வேண்டும் என ஆலய திருப்பணி குழு தலைவர் வாசுதேவராஜா கூறினார். மேலும் அனைத்து சமுதாய நிர்வாகிகளும் ஆலோசனைகள் வழங்கினர். கூட்டத்தில் அனைவரையும் திருப்பணி நிர்வாக குழு செயலாளர் பண்ணை சந்திரசேகரன் வரவேற்று பேசினார். பொருளாளர் சிவராமன் நன்றியுரையாற்றினார். அம்பை நகர வியாபாரிகள் சங்க தலைவர் காந்தி மற்றும் அனைத்து சமுதாய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காசிநாதர் ராஜகோபுர திருப்பணி மன்றத்தின் சார்பாக திருப்பணி வேலைகள் நடந்து வருகிறது. ஆலோசனை குழு கூட்டம் அனைத்து சமுதாயத்தினும் அம்பாசமுத்திரம் அனைத்து சமுதாய மக்களையும் மற்றும் ஆன்மீக பிரமுகர்களையும் அழைத்து ஆலோசனை பெறும் வகையில் இந்த கூட்டம் இன்று நடைபெற்றது. ஒரு கிட்டத்தட்ட 30 சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர் செயலாளர் மற்றும் ஆன்மீக பெரியவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த விரைவாக இந்த திருப்பணி நிறைவு பிறகு எல்லாரும் சேர்ந்து விரைவில் நடத்தி குடமுழுக்கு நடைபெற ஒத்துழைப்பு தருவதாக அனைவரின் பெயரிலும் ஆலோசனையும் பெற்று இந்த கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. தற்பொழுது 5 நிலை கட்டுமான பணி நிறைவு பெற்று இதன் பின்பு பூச்சு மற்றும் பொம்மைகள் பொறுப்பப்பட்டு வர்ணங்கள் தீட்டும் வேலைகள் ஒரு 6 மாத காலத்தில் விரைவில் கட்டி முடித்து குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்ற அளவிலே இந்த நிலைப்பாடு தொடர்ந்து வேலைகள் நடந்து வருகிறது. இடையில் இந்த வைரஸ் கொரோனா காலத்தினால் 4 மாதம் வேலைகள் தடைப்படும் சூழ்நிலை ஏற்பட்டது. இப்பொழுது மீண்டும் வேலைகள் வேகமாக நடைபெற்று வருகிறது என்பதை நமது பத்திரிகை துறையில் டிவி வாயிலாக அனைவருக்கும் தெரிவிப்பதில் எங்கள் மன்றத்தின் சார்பாக நாங்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர் என்ற முறையிலே பெருமை அடைகிறோம். அனைவரும் ஒன்று கூடி இந்த ராஜகோபுரத்தை அமைத்து ராஜகோபுரம் காண்போம், கோடி புண்ணியம் பெறுவோம் என்று அளவிலே எங்களுடைய